சாலோமோன் தாவீதின் குமாரன். தாவீதுக்கு பிறகு இஸ்ரவேலின் மீது அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரு சமயம் தேவன் சாலோமோனின் கனவில் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சாலோமோன் தேவனை நோக்கி இவ்விதமாக சொன்னான், தேவனே, நான் ஞானமில்லாதவன், உம்முடைய மக்களை ஆளுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். அப்பொழுது தேவன் சாலோமோன் கேட்டதற்கு சந்தோஷப்பட்டு ஞானத்தையும் கனத்தையும் கொடுத்தார். ஒரு நாள் சாலோமோனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. சாலோமோன் ஆட்சி செய்யும் நாட்டில் 2 வேசிகள் இருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒருத்தியின் பிள்ளை இறந்துவிட்டான். அவள் அந்த பிள்ளையை மற்றவள் பக்கமாக வைத்துவிட்டு உயிரோடு உள்ள பிள்ளையை தன் பக்கமாக வைத்து கொண்டாள். விடிந்த பொழுது உண்மையை அறிந்த அவள் தன் பிள்ளையை கொடுத்து விடும்படி கேட்டாள். அவளும் இது என்னுடைய பிள்ளை என்றாள். இப்படியே இருவருக்குள்ளும் கலகம் ஏற்பட்டது. நியாயம் விசாரிப்பதற்காக அரசனாகிய சாலோமோன் இடத்திற்கு வந்தார்கள். சாலோமோன் அரசன் இவர்களுடைய விஷயத்தை கேட்டு ஒரு சேவகனை வரவழைத்து அந்த பிள்ளையை 2 துண்டாக வெட்டி இருவருக்கும் சரிபாகத்தை கொடுத்து விடும்படி சொன்னான். அரசன் சொன்ன கட்டளையை கேட்டு பிள்ளையை பெற்ற தாய் துடிதுடித்து போனாள். பிள்ளையின் தாய் இவ்விதமாக சொன்னாள், அரசனே, பிள்ளையை கொல்ல வேண்டாம், அந்த பிள்ளையை அவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்றாள். மற்றவள் பிள்ளையை 2ஆக வெட்டுவிடும்படி சொன்னாள். அப்பொழுது அரசன் உண்மையான தாய் யார் என்று தெரிந்து கொண்டான். பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்றவளே உண்மையான தாய். அந்த தாயினிடத்தில் பிள்ளையை கொடுத்து விடுங்கள் என்றான். சாலோமோனுக்கு இந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார் என்று இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். இஸ்ரவேல் நாட்டை சாலோமோன் ஆட்சி செய்யும் காலத்தில் சேபா நாட்டு அரசி சாலோமோனின் ஞானத்தை கேள்விப்பட்டு சாலோமோனை பார்ப்பதற்காக தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் விலை உயர்ந்த பொருட்களையும் பரிசுகளாக எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு வந்தாள். சாலோமோனின் ஆட்சி ஒழுங்கையும் அரண்மனையையும் அங்கு இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவள் சாலோமோனிடத்தில் வந்து இவ்விதமாக சொன்னாள், உம்முடைய ஞானத்தையும் சிந்தனையையும் யோசனையையும் நான் கேள்விப்பட்டு உம்மை பார்ப்பதற்காக வந்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகு நான் கேள்விப்பட்டது கொஞ்சமே என்று தெரிந்து கொண்டேன். தேவன் உமக்கு ஞானத்தை தந்து இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்வதற்கு உன்னை நியமித்திருக்கிறார். தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்றாள். சாலோமோன் சேபா நாட்டு அரசிக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். சாலோமோன் நாட்களில் அரண்மனையில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரமும் தங்கத்தினால் பயன்படுத்துவார்கள். வெள்ளிக்கு மதிப்பில்லாத நிலை இருந்தது. பிரியமானவர்களே, சாலோமோன் தேவனிடத்தில் உலக செல்வத்தை கேட்காமல் தேவன் ஞானத்தை கேட்டபடியினால் தேவன் ஞானத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்வதற்கும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கும் உரிய ஞானத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது தேவன் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை தீர்த்து விடும்படி தேவனிடத்தில் கேட்காமல் அந்த பிரச்சனையை சமாளிக்கும் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.